பொங்கல் வேர்க்கடலை சட்னி தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு பேன் வைத்து சூடாக்கி கம்புரவை போட்டு நல்லா வறுத்து ஒரு கப் கம்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. இப்போ பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்து எல்லாம் சேர்த்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வைங்க. வெந்த பின் ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்து இதுக்கு தாளிசம் ரெடி செய்ய ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சூடாக்கி மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிசம் ரெடி செய்து இதில் ஊற்றுங்க. அடுத்து வேர்க்கடலை போட்டு வறுத்து சிவப்பு மிளகாய் புளி போட்டு நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து வறுத்த கடலை போட்டு பேஸ்ட் அடித்து சட்னி ரெடி செய்து இதுக்கு தாளிக்க ஆயில் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னி மேலே ஊற்றி மிக்ஸ் செய்து எடுத்து கம்பு பொங்கல் கூட வைத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக கம்பு பொங்கல் வேர்க்கடலை சட்னி ரெடி.